நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க தம்பி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ இருக்காங்க சார். இல்லையா? ஆ இருக்காரே. அவரை பார்த்து பேஸ்ட் போலாம் தான் வந்தேன். ஆ என்னங்க அப்பா? அப்பா அடடே வாஸ்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போதான் சார் வந்தேன். நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. ஏமா வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்காம இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? போய் காஃபி எடுத்து வா. சாரி. இல்ல இல்ல அதெல்லாம் அது வேண்டாம். நான் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியா? சொல்லுங்க என்ன விஷயம்? சொல்லுங்க தம்பி, ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க. சார் அது வந்து என் தங்கச்சி கல்யாண விஷயமா சம்பந்தம் பேசணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் நாம நினைச்சோம், ஆனா சூழ்நிலை எல்லா நேரத்தையும் நல்லது நடக்க விட மாட்டேங்குது. அந்த மாதிரி எனக்கும் ஒரு இக்கட்டு இருக்கு. என்ன தம்பி, பீடிக்க பலமா இருக்கு? விவரமா சொல்லுங்க. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சப்போ நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன். ஆமா, மேற்கொண்டு 15 லட்சம் தர்றதா சொன்னீங்க. நான் இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். ஒரு பயங்கரமான ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பண நெருக்கடி. அதனால நம்ம பேசின மாதிரி மீதி பணத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்னு எனக்கு தோணல. என்ன பாஸ்கர், பண கஷ்டம் வராத மனுஷங்க யாரு? எதுவா இருந்தாலும் சமாளிக்கிறது தான் திறமை. நாங்க வெயிட் பண்றோம். நீங்க பிரச்சனை சரி பண்ணிட்டு வந்த பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம். சார் நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸி கிடையாது. பாஸ்கர் அதான் சொல்றேனே, நாங்க வெயிட் பண்றோம். நோ ப்ராப்ளம். நீங்க நிதானமா உங்க பிரச்சனையை முடிங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு மீதி 15 லட்சத்தை எப்ப தரீங்களோ அப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை. சார் நீங்க என்னோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. என்னால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. ஒருவேளை தீராம கூட போலாம். நான் இப்ப இங்க வந்தது நான் கொடுத்த அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி வாங்கிட்டு போலாம் தான். எனக்கு அந்த 10 லட்சம் கிடைச்சா என் பிரச்சனை கொஞ்சமாவது குறையுமேன்னு யோசிக்கிற சூழ்நிலை நான் இருக்கேன். என்னது, பணம் திரும்ப வேணுமா? அதான் நாங்க வெயிட் பண்றோம், கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்றேனே. இல்லைங்க, இந்த கல்யாணம் நடக்காது, அதுக்கான வாய்ப்பே இல்லை. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்த கல்யாணம் நடக்காது. நான் கொடுத்த அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வர நம்ம அபி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாத்த போறோம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நான் தயார் பண்ணனும். இதுல யாராவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சார், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல நான், மிஸ்டர் விஸ்வநாதன் சார், தொல்காப்பியன், உஷா, சிவதாஸ், நாங்க 5 பேர் இருக்க போறோம். மேடம், நீங்க தப்பா நினைக்காட்டி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? சொல்லுங்க. மத்த எல்லாரும் ஓகே, ஆனா நம்ம போட்டி கம்பெனியா நினைக்கிற ஆதிய கட்டிக்க போற உஷாவை டைரக்டர்ஸ்ல ஒருத்தரா வச்சுக்கிறது சரியா? அதுல என்ன நீங்க தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க? அட என்ன சார் பேசுறீங்க? ஒவ்வொரு டெண்டர்லயும் கான்ட்ராக்ட்லயும் நம்ம கூட மோதறது யாரு? அந்த ஆதி பில்டர்ஸ் தானே. நம்மளுடைய டெண்டர் கொட்டேஷன்லாம் டாப் சீக்ரெட்டா இருக்க வேண்டாமா? ஆதியோட வருங்கால ஒய்ஃபை நாம டைரக்டரா வச்சுக்கிட்டா இது எப்படி சாத்தியமாகும்? பவுனு, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இதை விட உஷாவை பத்தி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆதி என்ன, அந்த ஆண்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உஷா அந்த கம்பெனியில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்குதான் செய்வாங்க. ஒருவேளை அவங்க இங்க வராம இருந்தா கூட அவங்க எப்பவுமே இதுல ஒரு டைரக்டர் தான். ஏன்னா அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சரிதான், உஷா மேடம் இதெல்லாம் பணம் போட்டிருக்காங்க. ஆனா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? என்ன சிவதாஸ், பவுன் தானா பேசுறாரா?
இல்ல நீங்க நினைக்கிறதே உங்க சார்பா பேசுறாரா? புரியல மேடம், என்ன சொல்றீங்க? நியாயமா பவுன் மாதிரி ஆளு இந்த இடத்துல பேசவே கூடாது. அதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா அவர் பேசுறது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் பத்தி அனாவசியமா பேசிட்டு இருக்காரு. நீங்களும் அமைதியா இருக்கீங்க. அதான் கேக்குறேன், உங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்கா? சிவதாஸ், என்ன என்ன பேசுற? உன் வேலை என்ன, தகுதி என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க? அதையே பிரசங்க. யோ, முதல்ல வெளியே போயா நீ? சிவதாஸ், ப்ளீஸ் ஸ்டாப் இட். பின்ன என்ன மேடம் டூ மச்சா பேசுறான், அதுவும் உங்க முன்னாடியே? இது பாருங்க, நீங்க உட்காருங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியல. கூறுகட்ட பவுன், உட்காருங்க. சிவதாஸ், இது பாருங்க, இது மீட்டிங். இந்த மாதிரி இடத்துல இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. சாரி மேடம், இதான் லாஸ்ட். இனிமே இந்த மாதிரி நடக்காது. நீங்க சொல்லுங்க மேடம். நான் ஃபைனலா சொல்றேன், ஏன் கூட எப்பவுமே தொல்காப்பியன் இருப்பாரு. இந்த கம்பெனில என் பேர்ல இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் எனக்கு மட்டுமானது இல்ல, அது தொல்காப்பியனுக்கும் சேர்த்துதா. மேடம், அந்த மடையனை விடுங்க மேடம், ஏதோ உளறிட்டான். அவன் ஒரு லூசு மேடம், எப்பயுமே இப்படித்தான். சரி ஓகே, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம். ஆமா தொல்காப்பியன் சார், நாம அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? கம்பெனியோட சேர்மன் அண்ட் எம்டியை செலக்ட் பண்ணுறோம். இதுல கேள்வியே கிடையாது, கம்பெனியோட சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் எல்லாமே அபிதான். எல்லாம் சரிதான், ஆனா சிவதாஸ் நம்ம கம்பெனில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால சேர்மனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. இருக்கட்டுமே. அபி, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் நீங்க தானே? சார், மேடம் தானே சேர்மனா இருக்க போறாங்க. எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல, அவங்க தாராளமா இருக்கட்டும். அண்ணே, நீங்க என்ன திருப்பி அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இத சொல்லி தான் ஆகணும். டேய், சும்மா இருக்க மாட்டேன். சிவதாஸ் ப்ளீஸ் பேசாம இருங்க. சொல்லுங்க சார், என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியும் அண்ணன் டம்மி மாதிரி இருக்கிறது சரியில்லை, அதனால மொத்த ஷேர்ஸ்ல 51% அண்ணன் பேர்ல இருக்கணும். அது அப்படிங்க, அது சரியா வராது. இந்த கம்பெனியோட சேர்மன் எம்டி அபி இருக்கிறப்போ நிச்சயமா சரியா வராது. விடுங்க, எனக்கு எதுவுமே வேணாங்க. பரவாயில்ல, சிவதாஸ் பேர்ல 51% ஷேர்ஸ் இருக்கட்டும். அபி, என்ன என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல தோல்ஸ், நம்ம சைடுல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும், அதனால ஷேர்ஸ்ல சிவதாஸ்க்கு அதிகமா இருக்கிறதா சரி, அப்பதான் பேலன்ஸ்டா இருக்கும். அவரும் மனசங்கடம் இல்லாம இருப்பாரு. சார், இந்த மாதிரி ஃபார்ம் பண்றதுல எந்த சிக்கலும் இல்லையே? நோ நோ, எந்த ப்ராப்ளமும் இல்ல. தேங்க் யூ வெரி மச். இதுதான் ஃபைனல். ஆடிட்டர் சார், நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. ஓகே சார், நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க் யூ. ஒரு நிமிஷம் மேடம். சார், 51% ஷேர்ஸை சிவதாஸ்க்கு கொடுத்துருக்கோம், அது ஓகே தானே? ஓகேம்மா, எல்லாமே கரெக்டு, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஹலோ, யோ, எத்தனை தடவையா ஃபோன் பண்ணி என்ன தொலை பண்ணுவீங்க? ஏதோ ஒரு இளவு பண்ணி தொலைங்கயா, சும்மா என்ன ஃபோனை வையா. யோ, என்னையா பவுனே, அந்த தொல்காப்பு என் பையன் நம்மளை தொலை பண்ணிட்டே இருக்கான்யா, நம்ம லைன்ல குறுக்க வந்துட்டே இருக்கான். ஆமாண்ணே, மேடம் வேற அந்த வெட்டி பயலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு, 51% ஷேர்ஸ் உங்ககிட்ட. அந்த 51% ஷேர் வச்சுக்கிட்டு நான் நாக்கா வலிக்க முடியும்? அண்ணே, நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்லண்ணே, ஒரு உண்மையை சொல்லிதான் ஆகணும். யோ, என்ன ஏன் சொல்லி தொலை? படிப்பறிவு இல்லாததுனால ஒரு மண்ணும் தெரியலண்ணே. ஆமாண்ணே, 51% வெயிட் தெரியுமா உங்களுக்கு? அண்ணே, கம்பெனி எடுக்கிற முடிவை தடுக்கலாம், அப்செக்ட் பண்ணலாம், பல சமயங்கள்ல டைரக்டர்ஸ மிரட்டலாம், மாத்தவும் மாத்தலாம், நிறைய காரியங்களை பண்ணலாம்னே, பவர் இருக்குன்னே, பவர். படிச்சதுனால என்ன மண்ணு சொல்லிட்டேன், ஆனா பரவாயில்லையா, ஏதோ நல்ல காரியம் தான் பண்ணிருக்கேன். ஆமாண்ணே, கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம், கம்பெனி கொஞ்சம் லைட்டா வளரட்டும், அதுக்கப்புறம் எல்லா பயலுக்கும் வைக்கிற ஆப்பு.
சார். ஐயோ, வாங்க 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 சம்பந்தி, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வித்யா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சம்பந்தி. என்னத்த சொல்றது சம்பந்தி? கால நேரம் யானை தலை குப்புற விழுந்த மாதிரி எங்களுக்கு சில சங்கடங்கள் பெருசா வந்து போச்சு. நாங்க பள்ளத்துல விழுந்துட்டோம். எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எங்க பொண்ணு விஷயத்துல விட்டுற முடியுமா? எப்பாடு பட்டாவது அவளை கரையேத்தி தான் ஆகணும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நீங்க பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பரவாயில்ல சம்பந்தி, நீங்க வெளிப்படையா பேசுறீங்க. என் மனசு எப்பவுமே சுத்தங்க. உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசவே தெரியாதுங்க. என்ன பண்றது, எங்க நிலைமை கொஞ்சம் இறக்கமா போயிடுச்சு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும் தான் கொஞ்சம் வெளிப்படையா பேசினேன். பரவாயில்ல சம்பந்தி, நானும் நிறைய பாத்திருக்கேன், எனக்கும் நிறைய அனுபவம் இருக்கு. எனக்கும் பிசினஸ்ல பல பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் உலகத்துல நடக்காததா? பிசினஸ் கஷ்டம், நம்ம சம்மந்தத்தை கெடுக்க வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் வித்யா தான் எங்க வீட்டு மருமகளா வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக எத்தனை நாள் வேணாலும் நாங்க காத்திருப்போம். பிரச்சனைகள் எல்லாம் சரியாகட்டும் சம்பந்தி. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி, நீங்க பேசுறது. சம்பந்தி, நாம இப்படி பேசுறோம், ஆனா உங்க பையன் இப்படி நினைக்க மாட்டேங்கிறாரே. என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஆமாங்க, அவரு எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து நான் என் தங்கச்சிக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதா இல்ல, அதனால நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டாரு. எனக்கு சங்கடமா போச்சுங்க. பணமா முக்கியம், சொல்லுங்க. என்னது, கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டானா? பணத்தை வேற திருப்பி கேட்டாருங்க. கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு. என் புள்ள வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன், நான் பேசுறேன். கே சார், உங்ககிட்ட இவ்வளவு கிளியரா சொன்னேன், அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? டேய், என்கிட்ட பேசு. நீ அவர்கிட்ட போய் என்ன பேசிட்டு வந்த? கொஞ்சம் சும்மா இருக்கியா சார்? உங்களை தான் கேக்குறேன், உங்களை யார் சார் இங்க வர சொன்னது? நீங்க பாட்டுக்கு வந்து என்னோட பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, ஏன் விளக்கத்தை சொல்ல வேண்டாமா? என்ன சார் விளக்க வேண்டியிருக்கு? என் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன விளக்கம்? தம்பி பொறுமையா பேசுங்க. 25 லட்சம் உங்க தங்கச்சி மேரேஜுக்கு கொடுக்கறதா சொல்லி 10 லட்சம் கொடுத்தீங்க. மீதி 15 லட்சத்தை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. நடுவுல ஏதோ பிரச்சனை. சரி, நான் ஒன்றும் அவசரப்படல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு மீதியை கொடுங்க. நல்ல காரியம் பேசிட்டு அதுலேருந்து பின்வாங்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதானே, நீங்க நடனா பணம் தான் முக்கியன்ற மாதிரி உடனே 10 லட்சத்தை திருப்பி கொடுனா என்ன அர்த்தம்? புரியலையே. ஹலோ, அதான் கல்யாணம் நடக்காது, காசு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இதுக்கு மேல என்ன சார் புரியணும்? பேசாம காசு திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்க, எதுக்கு விவாதம் பண்றீங்க? அட என்ன தம்பி, நீங்க இப்படிலாம் நடக்கும், நீங்க மாத்தி பேசுவீங்கன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். எனக்கும் பிசினஸ்ல ஒரு நெருக்கடி, நீங்க கொடுத்த காசு அதுல போட்டுட்டேன். என்னது? ஆமாம் தம்பி, வாங்கினதை திருப்பி கொடுன்னு நீங்க பிசினஸ்ல பேசுற மாதிரி பேசுறீங்க. நமக்குள்ள நடந்தது பிசினஸ் பேச்சுவார்த்தை இல்ல, சம்பந்தம். நாம உறவாக போறோம். நாளைக்கே என் பிசினஸ் டெவலப் ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? அடேங்கப்பா, அப்படியே ஹெல்ப் பண்ணு நினைக்கிறவரு, மேல் கொண்டு எனக்கு எந்த பணமும் வேண்டாம், கல்யாணத்தை நடத்தணும் சொல்ல வேண்டிதானே? என்ன நடந்தாலும் பேசின பணம் கொஞ்சம் கூட குறையாம கொடுங்கன்னு சொன்னீங்களே. என்ன சார் பேச்சு, இது கூச்சமா இல்ல? உங்க பேச்சு கேட்க எனக்கு கேவலமா இருக்கு. தம்பி, கேவலம் அது இதுன்னு வார்த்தை விடாதீங்க. வெறும் 20,000 ரூபாய் பணத்துக்காக உங்க ஒய்ஃபை பிறந்த வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க அந்த அளவுக்கு கேவலமானவங்க இல்ல. மேல மேல பேசினா பிரச்சனை தசை திரும்பிடும். பொண்ணை வச்சிருக்கிறது நீங்க, அவசரப்படாம நிதானமா பேசுங்க. நான் சொல்றது கேளு. நான் பேசிக்கிறேன் சம்மதி, நான் இவகிட்ட பேசிக்கிறேன், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க கிளம்புங்க, எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். சரிங்கம்மா, நான் வரேன். கிளம்புங்க. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல நீ யாருடா? தங்கச்சி மேல அக்கறையே இல்லாதவன், என்ன பிறவிடா நீ? புரிஞ்சுக்காம பேசாதமா. என்னடா, இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது, காசு வேணும்னு கேட்டிருக்கியே, என்ன அண்ணன்டா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமாதான் இருக்கு. கடங்கார வெளியில வந்து பேசிட்டு போகும்போது எனக்கு அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. அப்போ உன் தங்கச்சி எப்படி போனாலும் பரவாயில்லையா உனக்கு? நான் அப்படி சொல்லல, எனக்கு அவன் மேல அக்கறை இல்லையா? என்ன
அக்கறை இருக்கிறவனா இருந்தா உன் தலைய அடமான வெச்சாவது அங்க இங்க ஓடி உன் தங்கச்சி கல்யாணத்துல நடத்துற வழிய பாரு. அத விட்டுட்டு இந்த மாதிரி தந்திர வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னமா வெளியில போறியா? ஆமா. எங்க? ஹாஸ்பிடலுக்கு. நான் வேறங்கிமா போவேன். ஏமா கேட்டா பதில் சொல்லு. எதுக்காக இப்படி செலச்சுக்கற? நான் ஒன்னு செலச்சுக்கல. யதார்த்தமா தான் சொன்னே. நீ தான் என்னமோ கற்பனை பண்ணிக்கிற. நான் கற்பனை பண்ணிக்கறேனா? உன் பேச்சு தான் சரியில்ல. அதான் அப்படி சொன்னே. மா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அத நான் ஒரு மாதிரி பேசினே. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி. நானும் கூட வரேன். என்ன? எதுக்கு? நான் தனியா போயிட்டு வந்துப்பேனே. இல்லமா உன் கூட ஹாஸ்பிடலுக்கு வந்தா உனக்கும் துணையா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நீ வீட்டு வேலையை பாத்துக்கோ. நான் தனியா போயிட்டு வந்துப்பேன். இல்லமா நாங்க வந்தா உனக்கு எதை ஹெல்ப்? என்னமா நீ காலங்கார்த்தால இருந்து எது பேசினாலும் ஏதாவது விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் தனியா போயிட்டு வந்துப்பேனா என்ன போக விடமா? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும்மா. அதுக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. நீ என் கூட வந்தனா நம்ம ரெண்டு பேரும் தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்போம். நான் எதையாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் மட்டும் போனேன்னா சைலண்டா போயிட்டு வந்துருவேன்னு தான் சொன்னேன். புரிஞ்சுக்கோமா? சரி அப்புறம் உன் இஷ்டம். ஐல் பி ஆல் ரைட்மா. என்னை பத்தி கவலைப்படாத. சரி பத்திரமா போயிட்டு வா. பாய். இன்னையோட அவர் கதையை முடிச்சுக்கலாம். டேய் வண்டி ஏறுறா சீக்கிரம் சீக்கிரம்.